வாழ்க்கையில் அனுபவம் முக்கியம் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். எதுக்கு பகை தேடிக்கிறா? அனுபவத்துக்கு வரும். கொடுத்தும் குழல் வேண்டும் மன்ற, கொடுத்தும் குழல் வேண்டும் மன்ற, அடுத்திருந்து மானாத செய்வான் பகைனா. கூடவே இருந்து கூடவே இருந்து இடையூறு செய்கிறவனுக்கு பணத்தை கொடுத்து வச்சுக்கோண்ணா, பணத்தை கொடுத்து அவனுக்கு பாதுகாப்பு கொடுண்ணா. என்ன காரணம்? அனுபவத்துக்கு வரும். உனக்கு வாழ்க்கையில் அனுபவம் முக்கியம். ஏட்டு படிப்பை விட அனுபவ படிப்பு நல்லதுன்னா, இல்லை என்றால் உனக்கு வராது. அப்போ அனுபவத்து பணத்தை கொடுத்து பகை தேடிக்கிறான். அப்படி ஒரு பண்பு, இப்படி தேடிக்க உனக்கு உண்மை அனுபவத்தை தெரிந்து கொள்ளணும். சில நட்பை தேடுவார்கள், நட்பை பெருக்குவார்கள், நட்பை நண்பர்கள் போட்டு பழகுவார்கள். நல்ல பண்பு இருந்தால் வச்சுக்கலாம், எடுத்து அவன் தூக்கி எறிஞ்சுவான். அப்படி ஒரு வாழ்க்கை. ஆகவே வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ளவும் அதை கடைபிடிக்கவும் திருவருள் துணை இல்லாமல் முடியாது என்றும், இது திருக்குறளை நான் முழுமையாக சொல்லவில்லை, அதுக்குரிய அறிவு பக்குவம் எனக்கு இல்லை, ஏதோ ரெண்டு கருள் சொல்லியிருக்கேன், சிற்றறிவுக்கு பற்றியே சொல்லியிருக்கிறேன். ஆகவே ஜென்மத்தை கடைத்தேற்ற விரும்புகிறவர்கள் குடும்பத்தில் அமைதி, குடும்பத்தில் ஒற்றுமையோடு அமைதியோடும், மாமன் மருமகளுக்கும் நாத்தனார்களுக்கும் குடும்பத்தில் அமைதியை கடைபிடிக்க வேண்டுமென்றால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். பொறுமையை கடைபிடிக்கொண்டால் திருள் துணை இருக்க வேண்டும். ஆகவே எல்லோரும் ஞானிகளில் ஆசானை வணங்கி ஆசி பெற்றுக் கொள்ள வேண்டும். அன்பர்கள் மலேசிய அன்பர்கள் ராஜேந்திரன் ஆனந்தம் வந்திருக்கிறார்கள், அவர் நீடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். பல நாடுகளுக்கு சென்று கண் தெரியா 10,000 கிலோமீட்டர் 5,000 கிலோமீட்டர்லாம் சென்று இருக்கிறார்கள். அங்கே சென்று வசூல் செய்கிற ஆண்களையும் பெண்களையும் மனமாற வாழ்த்துகிறேன். அடுத்து துறையூரில் இரவு பகலாக தொண்டு செய்யக்கூடிய தொண்டர்கள் இருக்கிறார்கள், அதெல்லாம் ஆசானாக அனுப்பப்பட்டவர்கள். அவர் நீடு வாழ வேண்டும். அவர் மேற்கொள்ளும் காரியம் தடையாளம் அடக்க வேண்டும். நான் அறிந்தோ அறியாமலோ முன் செய்த பாவத்தின் காரணமாக இடறி பேசியிருப்பேன், இதனால் வரலும் பேசியிருப்பேன். அந்த பாவ சுமை எனக்கு இருக்குது. அப்படி பெண்கள் ஆண்கள் இடறி பேசியிருந்தால் அவர் பொறுத்து கொள்ள வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அவர் மன்னித்தேன் என்று சொன்னால் மனசன் சொல்ல வாயால் சொல்ல வேண்டாம். இங்கே உள்ளவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அன்றமை பேசினான், கோமா பேசினான் என்ற நினைத்தாலே என்னுடைய தவத்துக்கு இடையூறு வரும். ஆகவே மனதிற்குள்ளாவது பாவி என்று நினைத்து மன்னித்து விட வேண்டும். மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அவர்களை. அதே சமயத்தில் நான் கூட்டத்தில் உணர்ச்சிப்பட்டு பேசுவேன், முரண்பட்டு சில சமயத்தில் பேசியிருப்பேன். ஏனென்றால் மூர்க்கத்தனம் உள்ளவன் கொடும் பாவி நான். என்னை போல் பாவி இந்த உலகத்தை அகிலத்தில் கிடையாது. அவ்வளோ பெரிய பாவி, அப்படியேப்பட்ட பாவி ஏதோ பேசியிருப்பேன், மூடத்தனமாக மூர்க்கத்தனமாக பேசியிருப்பேன், இதனால் வரலும் பேசியிருப்பேன். ஆகவே அவர்களும் என்னை மனமாற மன்னிக்க வேண்டும். போதிய கல்வி இல்லாதவன் நான். எனது சிற்றறிவுக்கு பற்றி சில பேசியிருப்பேன், அதில் குற்றங்குறை இருப்பது இயல்புதான். ஆக கற்றுணர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும். முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.